Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu, Tamim ibn Murrah. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuhu, Sulaim. எங்களது வர்த்தகத்துறை முகமான கல்பண்டைனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி ஜக்கி. நீண்ட கடற்பயணம் எப்படி இருந்தது முர்ரா? சிறிது களைப்புடன் நன்றாகவே இருந்தது. 3 மாத கடற்பயணம் அல்லவா? எனது அடிமை ஹவாஜின் மிகவும் உதவியாக இருந்தான். அது எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். கல்பண்டைனில் ஏதும் மாற்றம் தெரிகிறதா? 5 வருட காலமாகிவிட்டன. ஆனால் பெரிய மாற்றம் ஒன்றும் தெரியவில்லையே. வந்த களைப்பில் பசியோடு இருப்பீர்கள். வாருங்கள், உணவருந்து கொண்டே உரையாடுவோம். வாருங்கள் வாருங்கள். நாங்கள் அரைவே தீபாட்பத்திலிருந்து வந்து 23 ஆண்டுகள் ஆகின்றன. எப்படி இருக்கிறது எங்கள் தாய்மண்? மாஷா அல்லாஹ். ஆனால் எமது தாய் மண்ணில் ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய குழப்பமா? அது என்ன? முகமது என்ற ஒருவர் அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்கிறார். இதனால் எமது மூதாதையர்கள் திட்டப்படுகிறார்கள். எமது அறிஞர்கள் முட்டாள்களாக்கப்படுகிறார்கள். எமது கடவுள்கள் குறை கூறப்படுகிறார்கள். அவர் பெரும்பாலும் கவிஞராக அல்லது சூனியக்காரராக தான் இருக்க வேண்டும். இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருடைய பேச்சில் தனித்துவமான இனிமையும் மிகுந்த கவர்ச்சியும் இருக்கிறது. அதன் தொடக்கம் பல குலையாகவும் அதன் இறுதி பறிக்கப்பட்ட கனியாகவும் இருக்கிறது. அவர் கேட்கும் பொன் பெண் மண்ணென்பவற்றை கொண்டு அவரது வாயை அடைக்கலாமே. அவருடைய சிறிய தந்தை அபுதாலிஃபை கொண்டு அதையும் முயற்சித்தோம். சூரியனை தன் வலக்கரத்திலும் சந்திரனை தன் இடக்கரத்திலும் வைத்தாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்யும் வரை அல்லது நான் அழியும் வரை இதை விடமாட்டேன் என்று கூறிவிட்டார். அப்படியா? யார் அந்த முகமது? குரைசி குல அப்துல் முத்தலிஃபின் பேரர். அவரா? அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் பிறக்கும் போது அவரது தாயார் ஆமினாவின் உடலில் இருந்து பேரொளி வெளிப்பட்டதாகவும் அதன் பிரகாசத்தால் ஷாமின் கோட்டைகள் ஒளிர்ந்ததாகவும் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரிய சிந்தனை, ஆழ்ந்த பார்வை, நுண்ணறிவு கொண்டவராமே. அப்போதே நான் நினைத்தேன், இவரால் அரேபிய தீபகற்பத்தில் மட்டுமல்ல உலகத்திற்கே பெரிய மாற்றம் கிடைக்கப் போகிறது என்று. அதன் ஆரம்பம் தானோ இது? தெரியவில்லை. நீயும் கலைப்பாய் இதை அறிய. அவர் அழகிய பழக்கங்களை கற்றுத் தருகிறார். எதையும் அல்லாவின் திருப்பெயரை கொண்டு செய்ய சொல்கிறார். நிச்சயமாக அல்லாவின் மீது ஆணையாக முகமது அல்லாஹ்வால் இவ்வுலகுக்கு அனுப்பப்பட்ட அருட்கொடை.